அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நாம் இன்னைக்கு கார்பன் டை ஆக்சைடோட ப்ரிப்பரேஷன் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் அதை எப்படி அதோட ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் அதோட தன்மைகளையும் பார்க்க போகிறோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக எப்படி அக்கர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரீ ஸ்டேட்லேயும் இருக்குது, அதே நேரத்தில் கம்பைன்டு ஸ்டேட்லேயும் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஸ்டேட்னா என்ன ஆகுது, எது கூடயும் கம்பைன் ஆகாமல் தனியாக என்னாகுது ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, அதுதான் என்னது ஃப்ரீ ஸ்டேட். கம்பைன்டு ஸ்டேட்டுங்கும் பொழுது எது கூடயா கம்பைன் ஆகி என்னாகுது ஒரு காம்பவுண்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பைன் ஸ்டேட்டுங்கும் பொழுது ஒரு ராக் ஃபார்மில் இருக்குது. எக்ஸாம்பிள் கால்சியம் கார்பனேட் CaCO3 ரைட்டா, கால்சியம் கார்பனேட். அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் கார்பனேட், மெக்னீஷியத்தோட கம்பைன் ஆயிருக்குது. ஸோ MgCO3 ரெண்டுமே என்னது கம்பைன்டு ஃபார்ம். ஸோ ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குங்கும் பொழுது என்னது ஏரில் அப்படியே கன்ஸ்டிடியூண்ட்டாக இருக்குது, ஒரு ஒரு பார்ட்டாக இருக்குது. 0.03% தான் என்னாகுது கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரீ ஸ்டேட்டில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் நிறையா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, கோக்கை பேர்ன் பண்ணி எக்ஸஸ் ஆஃப் ஏரில் கோக்கை பேர்ன் பண்ணுறாங்க. கோக்னா என்னது கரி, கார்பன் தான் கரி, கோல் ரைட்டா. ஸோ எக்ஸஸாக ஏரை பாஸ் பண்ணும்போது என்ன அர்த்தம்னா ஆக்சிஜனை பாஸ் பண்ணுறோம் ரைட். ஸோ கார்பனை பேர்ன் பண்ணி ஆக்சிஜனை எக்ஸஸ் ஆஃப் ஏரை உள்ளே பாஸ் பண்ணி பேர்ன் பண்ணும்பொழுது என்னாகுது கார்பன் மோனாக்சைடு ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கார்பன் மோனாக்சைடு இன்னும் எக்ஸஸ் ஆஃப் ஏர் இன்னும் ஆக்சிஜனோட மறுபடியும் இதாகும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்குது. ஸோ அதில் என்தால்பி ஆஃப் தி ரியாக்ஷன் என்னது 394 kJ/mol வந்து இருக்குது. இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் ப்ரொடக்ஷன். அதே நேரத்தில் கால்சினேஷன் ஆஃப் லைம், கால்சினேஷன்னா இந்த இடத்துல என்ன மீன் ஆகுதுன்னா பேர்னிங். ஸோ பேர்னிங் ஆஃப் லைம், ஸோ பேர்ன் பண்ணும்பொழுது என்னாகுது, ஸோ இந்த இடத்துல டெல்டா. ஸோ CaCO3 கால்சியம் கார்பனேட் ஹீட் பண்ணும்பொழுது டீகம்போஸ் ஆகுது, தனித்தனியாக பிரியுது, கால்சியம் ஆக்சைடு ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ஆகும் என்னாகுது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இந்த இடத்துல பை ப்ராடக்டாக இருக்குது, கால்சியம் ஆக்சைடு ரைட், கார் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, இது வந்து ஒரு பை ப்ராடக்டாக நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. லெபரேட்டரியில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஸோ கார்பன் டை ஆக்சைடு லெபரேட்டரியில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மெட்டல் கார்பனேட்ஸோட டைல்யூட் ஹைட்ராக்ளோரிக் ஆசிடை ரியாக்ட் பண்ண விடுறாங்க. ஸோ மெட்டல் கார்பனேட்ஸ் என்னது CaCO3, இங்கே இடத்துல CA கால்சியம் வந்து என்னது மெட்டல், கார்பனேட்டுங்கிறது CO3 மெட்டல் கார்பனேட்ஸ். இந்த மெட்டல் கார்பனேட்ஸோட டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ரியாக்ட் பண்ண விடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ கால்சியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, இது வந்து லெபரேட்டரி ப்ரிப்பரேஷன். ப்ராப்பர்ட்டிஸ், இதோட தன்மைகள் என்னென்ன இருக்குது, இது வந்து ஒரு கலர்லெஸ் கேஸ், இதுக்கு என்ன கிடையாது கலர் கிடையாது, நான் ஃப்ளேமபிள் கேஸ், தீ பற்றி எரியாது, நான் ஃப்ளேமபிள் கேஸ் அண்ட் இஸ் ஹெவியர் தேன் ஏர். நார்மலாக ஏரை விட என்ன இருக்குது, இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், டென்சிட்டி ஜாஸ்தி, இதோட அடர்த்தி ஜாஸ்தி, அதனால என்ன இருக்குது ஹெவியாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. அண்ட் இட்ஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இஸ் 31°C. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னா என்ன, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருங்கிறது ஒரு டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சருக்கு தாண்டிச்சுன்னா என்ன ஆக முடியாது, அந்த கேஸை லிக்விஃபை பண்ண முடியாது, அந்த கேஸை லிக்விட் ஃபார்முக்கு மாற்ற முடியாது. லெட்ஸே இப்போ கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 31°C கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஸோ 31°C மேலே போச்சு அப்படின்னா 32°, 33° அந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக போச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸை என்ன பண்ண முடியாது, லிக்விடாக மாற்ற முடியாது. லிக்விடாக மாத்திரக்கு என்ன பண்ணுவோம், ப்ரெஷர் அப்ளை பண்ணுவோம். ஸோ என்ன தான் ப்ரெஷர் அப்ளை பண்ணாலும் இந்த டெம்பரேச்சருக்கு மேலே போச்சுன்னா கேஸ் என்ன பண்ண முடியாது, லிக்விடாக மாற்ற முடியாது. ஸோ அதுதான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ரைட். ஸோ 31, ஏன் அந்த டெம்பரேச்சருக்கு மேலே போனால் வந்து லிக்விடாக மாற்ற முடிய மாட்டேங்குது, ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக கேசியஸ் மாலிகுல்ஸோட கைனட்டிக் எனர்ஜி, மாலிகுல்ஸ் வந்து அங்கே இங்கேயும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், கைனட்டிக் எனர்ஜி ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் என்ன பண்ண முடியுமா, இது என்ன தான் ப்ரெஷர் அப்ளை பண்ணாலும் லிக்விடாக மாற்ற முடியாது. ஸோ அந்த டெம்பரேச்சர் தான் என்னது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஸோ இந்த டெம்பரேச்சருக்கு வந்து என்ன ஆகுது, ஈஸியாக நம்மளை லிக்விட் ப்ரெஷர் அப்ளை பண்ணி நம்ம லிக்விடாக மாற்றிட முடியும் கார்பன் டை ஆக்சைடை. ஸோ கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வெரி ஸ்டேபிள் காம்பவுண்ட், அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து தனித்தனியாக கார்பன் தனியாக ஆக்சிஜன் தனியாக பிரிச்சிட முடியாது. எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்க முடியுதுன்னா 3100 Kelvin கிட்ட என்ன பண்ண முடியுது, ஹீட் பண்ணணும். அப்போ தான் வந்து 76% தான் தனித்தனியாக பிரியுது, டீகம்போஸ் ஆகுது, கார்பன் மோனாக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் என்ன ஆகுது தனித்தனியாக பிரியுது. இன்னும் ஹையர் டெம்பரேச்சர் கொண்டு போனால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா கார்பனாகவும் ஆக்சிஜனாகவும் தனியாக பிரிக்க முடியுது. ஸோ 3100 Kelvin எவ்வளோ வருது, 2800°C கிட்டே போகுது, 2800°C ஹீட் பண்ணால் தான் கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ண முடியுது, கார்பன் மோனாக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிக்க முடியுது. ஸோ அப்போ அதுக்கும் இன்னும் ஹையர் டெம்பரேச்சர் கொடுத்தா தான் கார்பனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிக்க முடியுது. ஸோ இதோட ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோம், இன்னும் அடுத்தடுத்து அதோட ப்ராப்பர்ட்டிஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும்
கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.